ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான அவரைக்காய் முட்டை பொடி மாஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வாணலை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு கொஞ்சம் கடுகு, ரெண்டு அல்லது மூணு பச்சை மிளகாய், ஒரு டேபிள் ஸ்பூன் நறுக்கின பூண்டு. பூண்டை வந்து பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்குங்க. அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும். இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய ஆனியனை நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம எப்படி முட்டை பொடி மாஸ்க்கு பொடியாக கட் பண்ணுமோ அதே மாதிரி. இப்போ நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்ச அவரைக்காயும் சேர்த்துக்கலாம். அவரைக்காய் நல்லா மெலிசாக எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்குங்க. இதில் தண்ணி எதுவும் விட்டு குக் பண்ணக்கூடாது. ஒரு மாதிரி அவரைக்காய் வந்து சொத சொதன் ஆகிடும். நம்மளுக்கு உதிரி உதிரியாக தான் தேவை. ஸோ உப்பு போட்டு தட்டு போட்டு மூடி வச்சாலே இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சிங்கனாலே சீக்கிரம் வெந்துடும். நான் இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் தேவையான உப்பும் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ அதை நம்ம தட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடலாம். நம்ம இதில் மூணு முட்டை இந்த மாதிரி எடுத்துருக்கேன். அது வந்து நல்லா பீட் பண்ணி இதில் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்குங்க. இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் நான் உப்பு சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா கலக்கி எடுத்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவரைக்காய் நல்லாவே வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி தழுவி விடுங்க. இப்போ நம்மளுக்கு அவரைக்காய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து எக் பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இப்போ மிக்ஸ் பண்ணி சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம கலக்கி வச்சுருக்க முட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கைவிடாமல் நல்லா கிளறி விடுக்கலாம். எல்லா அவரைக்காயும் சேர்றாம நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க. நல்லா கைவிடாமல் கிளறி விடுங்க. இப்போ நம்மளோட சூப்பரான அவரைக்காய் பொடிமாஸ் எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட அவரைக்காய் முட்டை பொடிமாஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.